ஊரே அடங்கி கிடக்கிறது. யாரும் யாரையும் நேரடியாக பார்க்க முடியவில்லை. தொலைக்காட்சியை பார்க்கவே ஒரு வெறுப்பு. வீடியோ காலில் பேசுவதிலும் ஒரு சலிப்பு. இதே வாழ்க்கை தொடர்ந்து விடுமோ என்ற கலக்கம், முடிவுக்கு வராதா என்ற ஏக்கம், இருக்கும் காசு குறைந்து விடுமோ என்ற துக்கம், மனநிலை பாதிக்கப்படுமோ என்ற மயக்கம். இந்த ஊரடங்கிலும் அடங்காத மகிழ்வுடன் உங்களுடன் நான். காலை எப்போது உறங்குவோம் எழுவோம் என்று பரபரப்பான வாழ்க்கையில் வாழ்ந்த நான், சூரியன் உதிக்கும் முன் எழுந்து அந்த உதய சூரியனை காலையில் பார்ப்பதே ஒரு சுகம். உலகமே விழிக்கும் அந்த நேரம் நம் உடலையும் மனதையும் விழிக்க வைக்கிறது. உடற்பயிற்சிக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாத என் வாழ்வில் என்னால் முடிந்த உடற்பயிற்சியை 8 வடிவத்தில் மொட்டை மாடியில் நடைப்பயிற்சி பாட்டு கேட்டுக்கொண்டே செய்வது ஒரு அலாதி இன்பம். உடலும் மனமும் அதனால் புத்துணர்ச்சி அடைகிறது. என்னை பார்த்தபின் எங்கள் பக்கத்து வீட்டு மொட்டை மாடிகளில் பலர் அவரவர் வீட்டில் எட்டு வைத்து எட்டு போடுவதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிதானமாக உடலில் படும் ஈரத்தை ரசித்து மகிழ்ந்து சுத்தமான குளியலுக்கு பின் அனைத்து செய்தித்தாள்களையும் வாசித்தல் எனக்கு ஒரு சுகமான அனுபவத்தை தருகிறது. பெரிய எழுத்து செய்திகளை மட்டும் வாசித்து பழகிய நான், ஒரு வரி கூட விடாமல் முரசொலி தொடங்கி அனைத்து நாளிதழ்களையும் படித்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நினைத்து கொண்டே காலை நேரத்தை செலவழிக்கிறேன். செய்தித்தாள்களை படிக்காமல் இருந்துவிட்டால் இந்த உலகத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. பிறகு தொலைக்காட்சியில் செய்திகள் கேட்பது, பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்களின் ஒன்றே சொல் நன்றே சொல் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்ப்பது எனக்கு அலாதி பிரியம். பிறகு நான் ரசித்து செய்கின்ற ஒரு அற்புதமான பணி, என்னுடைய நூலகத்துக்கு சென்று புத்தகங்களை படித்து குறிப்பெடுத்தல், பாடல்களை கேட்டு பயிற்சி செய்தல், சிந்தித்தல் போன்ற நிகழ்வுகள். நீங்கள் பார்க்கின்ற இந்த இடத்தில்தான் நான் அன்றாடம் புத்தகங்களை வாசித்து என் மேடை பேச்சுகளுக்கான குறிப்புகளை எடுத்து தயார் செய்யும் இடம். இந்த பணிகளை நான் மேற்கொள்வது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் அவருடைய புகைப்படத்திற்கு கீழே. இதனால் அவரே எனக்கு வழிகாட்டுவது போல் நான் உணர்ந்து கொள்வேன். நல்ல கவிதைகளை பேசி பார்த்து மனமகிழ்ச்சி அடைவேன். 20 18 கூட்டி சொல்லுதல் மனக்கணக்கு, 20 18 கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு, செட்டியார் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி கணக்கு, மந்தையிலே ஆட்டுக்கணக்கு, முந்தையிலே போடாதே ஓட்டு கணக்கு. அடுக்களையில் பாவையர்தம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு, தயிர் கணக்கு, மோர் கணக்கு. இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க, வாழ்க்கை கணக்கை தவறாக போடாமல் கணக்கு பாடம் எடுத்து படிப்பீர். வணக்கம். நல்ல கவிதைகள், நல்ல செய்திகள், கதைகள், குறிப்புகளை எடுத்து என் குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்வேன். அதை மக்களிடம் பேசினால் எப்படி அதை ரசிப்பார்கள் என்பதை நினைத்து பார்ப்பேன். இந்த பணிகளை மேற்கொள்வது எனக்கு ஒரு மிகப்பெரிய கல்லூரியில் படிக்கும் உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறது. நல்ல பாடல்களை பாடி பார்த்து அதில் மிகவும் குதூகலம் அடைவேன். வாழ்வென்பதோ கீதம், வளர்கின்றதோ நாதம், நாளொன்றிலும் ஆரம்பம், நீ கண்டதோ துன்பம், இனி வாழ்வெல்லாம் இன்பம், சுகராகமே ஆரம்பம், நதியிலே புது புனல், கரையிலே கடந்தது நம் எண்ணமோ, புது அழகிலே இன்று நிறைந்தது, உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. இந்த இடத்துல தான் நான் உட்கார்ந்து பாட்டு கேட்குற இடம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், ஜி. ராமநாதன், கே.வி. மகாதேவன், இசைஞானி இளையராஜா, இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் ஆகியோருடைய பாடல்களெல்லாம் தேர்ந்தெடுத்து சில பாடல்களை அப்படியே ரசித்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் எனக்கு எந்த பாடலில் என்ன கருத்து உடனே தெரியுதோ அதை உடனே அந்த பாடல்களை நோட் பண்ணி எழுதி வச்சு அதை அன்றைக்கே வந்து இப்போ கிடைக்கிற மேடையில் நான் பயன்படுத்தி பாடுவேன். அந்த மாதிரி நான் ரசித்து கேட்கின்ற பாடல்கள் நிறைய இருக்குது. அதை பற்றியே தனியாக ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் பேசுவேன். இந்த நேரத்தில் என்னென்ன பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம், எப்படி மனதை தேற்றி கொள்ளலாம், இந்த தனிமையிலேருந்து எப்படி நம்ம விடுபடலாம், அதுக்குன்னே நிறைய பாட்டு இருக்குது. அந்த பாட்டெல்லாம் தொகுத்து இன்னொரு நாள் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அடுத்து, என் உலகமே என் பேர குழந்தைகள் தான். கலைஞர் அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட தன்மானம் என்ற பேரன், தமிழரசி என்ற பேத்தி, இவர்கள்தான் என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் ஆதாரம். முதுமையிலும் அழகாக இருந்த தலைவர்களெல்லாம் குழந்தைகளை நேசித்தவர்கள்தான். பெரியவர்களே, தாய்மார்களே, ஆண்டாள் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தை சேர்ந்த அனைத்து பெண்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று நடைபெறக்கூடிய இன்னிசை நிகழ்ச்சியில் திண்டுக்கல் லியோனி அவர்களின் பேரன் டெட்ரிக் தன்மானம் அவர்கள் ட்ரம்ஸ் இசைப்பார். திண்டுக்கல் லியோனி அவர்கள் பாட்டு பாடுவார். திண்டுக்கல் லியோனி அவர்களின் பேத்தி டெஃபினா தமிழரசி அவர்கள் நடனம் ஆடுவார். அது என்ன பாடல் என்றால், பிகில் என்ற படத்தில் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். அவர்களோடு சேர்ந்து பாட்டு பாடி ஆடி மகிழ்வது என் உடலுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை வழங்குகிறது. நான் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு செயல்படுவதற்கு ஆதார ஸ்ருதியே இந்த வேளைதான். எனது வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில், உணவகங்களில், வெவ்வேறு தோழர்களின் வீடுகளில் கண்ட உணவை சாப்பிட்டு பழக்கப்பட்ட நான் இந்த ஊரடங்கு காலத்தில் மெதுவாக அரைத்து சுவைத்து உண்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உண்ட மயக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் எங்கள் குடும்பத்தாருடன் 50 ரூபாய் பணம் கட்டி சீட்டு விளையாடுவது ஒரு இனிமையான அனுபவம். எங்களுக்குள் புரிந்து கொள்வதையும் விட்டு கொடுப்பதையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல நேரம் இந்த விளையாட்டு. மாலையில் மொட்டை மாடிக்கு சென்று பகலில் நாங்கள் செய்து வைத்த அந்த காகித பட்டங்களில் நூலில் கட்டி விடுவது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். யாருக்கும் தொந்தரவு தராமல், எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் நாங்கள் பட்டம் விட்டு மகிழ்கிறோம். நம்மால் காகிதத்தில் செய்யப்பட்ட இந்த சிறிய பட்டம் 200-300 அடி உயரத்தில் பறக்கும்போது நம் மனதில் உருவாகும் சிறிய எண்ணங்கள் தான் படிப்படியாக நம்மை வாழ்க்கையில் உயர்த்துகிறது என்ற ஆழ்ந்த தத்துவத்தை இந்த பட்டம் விடும்போது உணர்கிறோம். நம் குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவர்களை வானில் பறக்க வைத்தால் அவர்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வார்கள் என்பதையும் இந்த பட்டம் விடுவது நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் எவ்வளவு உயரத்திற்கு அந்த பட்டம் சென்றாலும் நூல் நமது கையில் தான் இருக்க வேண்டும். அதுபோல குழந்தைகளுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தாலும் அன்பு என்ற நூல் நமது கையில் இருந்தால் நம் குழந்தைகளோடு நாம் மகிழ்ச்சியாக எதிர்காலத்தை உருவாக்கலாம். எங்களால் முடிந்த எளிய உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டும், சமூக வலைதளங்களில் மக்களோடு தொடர்பு கொண்டும் என்னை எப்போதும் சுறுசுறுப்பாக நான் இந்த ஊரடங்கில் வைத்திருக்கிறேன். நீங்களும் அப்படி செய்யலாமா? ஊரடங்கை நாம் அனுசரிப்போம், விலகியிருப்போம், தனித்திருப்போம், மகிழ்ந்திருப்போம், கொரோனாவை ஒழித்தே தீருவோம். நன்றி.